சார், சார் ஃபைல். ஆ, அப்புறமா கொடுங்க. சரிங்க சார். சார், என்னையா இவனுங்க வாயை திறந்தானுங்களா? இல்லை சார், எவ்வளோ அடித்தாலும் வாயை திறக்கலாம். தள்ளிப்போ. சார், நெக்ஸ்ட் என்ன பண்றது சார்? என்னையா என்ன பண்ணலாம் என்கிட்ட கேக்குற? முதல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ரிப்போர்ட் வந்தா அதை எனக்கு அனுப்புங்க. புரிஞ்சுதா? சரி சார், போய் அந்த வேலைக்கு கவனி. ஹலோ சார், ஐ எம் ஹியர் சார். ஓகே சார், வரேன் சார். தம்பி, இங்கே நிற்கக்கூடாது. கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. சொன்ன புரியாதா? இங்கெல்லாம் யாரும் நிற்கக்கூடாது. கிளம்புங்க. எப்படி ஆச்சு? எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ரிப்போர்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். என் பொண்ணை பற்றி தெரிஞ்சதா? பொண்ணை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன நம்புங்க, பயப்படாதீங்க.
கூலா இருக்க. பிரபாகர், ஹோம் மினிஸ்டர் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஹை லெவலில் ப்ரெஷர் வேற. இந்த கேஸையும் முடிக்கிற பொறுப்பு உங்களோடது தான். இட்ஸ் மை டியூட்டி சார். குட், ஐ வில் டூ. கூட்டம் சேர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. பண்ணிடுறேன் சார். சார், ஒரே இடத்துல 4 கிட்னாப்பர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? விசாரணை போயிட்டுருக்கு, ரிப்போர்ட்ஸ் வரட்டும். இந்த கொலை சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் ரொம்ப சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார், செத்தவங்க யாராவது யார் கூடயாவது கனெக்ட் ஆகியிருக்காங்களா? அது ஒரு நிமிஷம், நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், போகலாம். பாருங்கள், அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சார் சார், டெட் பாடிலாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா சார்? சார் சொல்லுங்க சார். எஸ்ஆர்பி கம்பெனியோட ஓனர் மகளை 4 பேர் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட பணமும் அவங்க கேட்டிருக்காங்க. பணம் கொடுத்து கூட அந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கே வரல. பணம் வாங்கிட்டு போனவங்களும் இன்னும் வரவே இல்லை. அப்போ அந்த குழந்தைங்க பொண்ணோட வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சார், ரிங் ஆகுது சார். ஹலோ, யாரு? யாரு? நான் யாருன்னு தெரியணுமா இல்ல உங்க பொண்ணை பத்தி தெரியணுமா? இந்த ரெண்டுல உங்களுக்கு என்ன வேணும்? டேய், யாரா நீ? நான் யாரு? என் ப்ரொஃபைல் என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ யாருன்னு தெரிஞ்சுதான் உன் பொண்ணை தூக்கி இருக்கேன் நான். உன் பொண்ணு வேணும்னா பணம் அனுப்புங்க, இல்ல பொண்ணு வேணும்னா உங்க இஷ்டம்தான். தேவையில்லாம போலீஸ் கிட்ட போனீங்கன்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். என்னடா சொல்றேன், இப்ப என்ன பண்றேன் பாரு. ஏய், என்ன பண்ண போற? போலீஸ்க்கு கால் பண்றேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஹலோ, உனக்கு பணம் தானே வேணும்? நான் எடுத்துட்டு வரேன். ஆனா என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சொல்லு, எங்க வரணும்? ரொம்ப அவசரப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஓகே, நானே உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே. வேண்டாமா, நீ வர வேண்டாம், நானும் போயிட்டு வரேன். சரியா? ஹலோ, நீ சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டேன். சரி, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வா. உன்னோட லெஃப்ட், அப்படியே உள்ள வா, அப்படியே நேரா உள்ள வா. ஆ, அங்கதான். அந்த இடத்துல பேக் வச்சுட்டு அப்படியே போயிடு. வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. ஆ, பொண்ணு? அதை பத்திலாம் கவலைப்படாத, உன் பொண்ணு வீட்டுக்கு வந்துருவா. பொண்ணு நான் எப்படி நம்புறது? உனக்கு வேற சாய்ஸே இல்ல. Thank you.
பணம் கேட்டீங்க, நிறைய பணம் இருக்கு. அப்போ இந்த பணத்தெல்லாம் வச்சு ஒரு என்ஜாய்மெண்ட் தான் போங்க. எனக்கு என் பொண்ணு தேவை, அதான் பணம் கொடுத்தேன். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலை. இந்த வீட்டில் எங்கள் பொண்ணு இல்லைன்னு சொன்னால் எங்களால் வாழ முடியாது. பணமும் நாங்கள் கொடுத்துட்டோம், ஆனால் பொண்ணு மட்டும் இன்னும் வீட்டுக்கு வரல. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிற பொறுப்பு என்னோடது. நான் இப்ப கிளம்புறேன். சரிங்க சார். வணக்கம். கிட்னாப் பண்ணது நாலு பேர் தான். இந்த நாலு பேருக்கும் புல்லட்டை கிஃப்டாக கொடுத்த அந்த அஞ்சாவது ஆளியார் அவங்கிட்ட தான் பொண்ணு இருக்கணும். Thank you.
ஏடா மவனே, ஏன் ரேட்டு வந்து ஏன் பேக்கி தூக்கிட்டு போறியா? விழுகாம நானும் பிடிச்சுக்கிட்டேன். ஏனோ அவளின் முன்னே ஐயோ சிவனே நானே மறந்தேன் என்ன. வா வா அழகே அழகே உந்தன் முன்னே இந்த இந்த அலைப்பாயும் வயசிதே நீயும் நானும் மெய்சேரும் கனவிலே மனசு மனசு அவள் வர துடிக்குதே. பாரு 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 வெள்ள பூவே கொஞ்சம் திரும்பி பாரு ஊரு 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 வண்ண நிலவ நீயும் வாழ்வதெந்த ஊரு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டு வீட்டுக்கே வராம அவன் எங்க போனான்னு தெரியலையே. வீட்டுக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. ஏய் இவளே, குழம்பு மீதி இருக்குன்னு குடுக்கலான்னு வந்த. எனக்கு எதுவும் வேண்டாம். உன் கூட சுத்திட்டு இருந்தானே அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எதுக்காக கேக்குறீங்க? ஐயோ அம்மா இல்லாத பொண்ணுன்னு கேட்டேன், அவ்வளவுதான். அண்ணனை பார்த்தா அப்படி இருக்கா, தங்கச்சியை பார்த்தா இப்படி இருக்கா. இவங்க வீட்டு பிரச்சனைலாம் நமக்கு எதுக்கு? ராமு சார், அந்த நாலு பேர் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? சார், நமக்கு வந்த தகவல் படி அவங்க நாலு பேருமே வரதனோட ஆளுங்க. வரதனா? ஆமா சார். கேஸ் எதுலையும் மாட்டிக்காம கிரைம் பண்ற திறமசாலி அவன். குமாரு, இந்த சென்னையே என் முதுகுக்கு பின்னாடி நிக்குது. ஆனா நீ
எனக்கு முதுக காட்டி ஓட பாக்குறியா? இல்லண்ணா, இனிமே இந்த வேலைலாம் பண்ண மாட்டேண்ணா. கூட இருக்கும்போது கை கட்டி தான் நிக்கணும், எதிர்த்து நிக்க கூடாது. ஆமா, என்னையே போட்டுருவேன்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கியாமே, இப்ப என்னடானா என்ன விட்டுருங்கன்னு என்கிட்டயே கெஞ்சிட்டு இருக்க? இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேண்ணா, விட்டுருங்கண்ணா. உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் நீ மொட்டையடிச்சுக்குவேன்னு நான் நினைச்சேன், இப்ப உங்க அப்பாவையே மொட்டையடிக்கிற மாதிரி பண்ணிட்டியாப்பா. அண்ணா விட்டுருங்கண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறண்ணா. என்ன சொன்னாலும் செய்வியா? ஆமாண்ணா. ஓகே, ஒரு வேலை பண்ணு, இப்ப நான் போடுற சாங்குக்கு ஸ்டெப்பு போடுறியா? உன்னை விட்டுறேன். ஆடுறண்ணா. ஏய், போடுற சாங்க. ஆடு ஆடு. ஆஃப் பண்ற. பிரம்மங்கிறது எந்த அப்பனோட சொத்தும் இல்லடா, ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளயும் அது இருக்கு, ஆனா இவங்கிட்ட இல்ல. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கூத்து. தூக்கம் போதுமா? ஹீரோ வந்தான், உங்களை அடிச்சான், பேக் எடுத்துட்டு போயிட்டான், அப்படி தானே? உங்களை எல்லாம் ரவுடிங்கன்னு சொல்றதுக்கே அவமானமா இருக்கடா. நெக்ஸ்ட் யாரு அந்த வேலையை செய்யறது? ஒண்ணு இல்ல, இங்கே டெமோ பீஸ் இருக்குல்ல, அடுத்து அவன் கிடைக்கலன்னா எல்லாரும் அண்டர் வேர்ல தான் இருப்பீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சே, ஆளை பாருங்க, என்ன ஆளுண்டா நீங்க? என்ன சார், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒரு குழந்தை கிட்னாப் ஆயிருக்கு. அதெல்லாம் ஒரு மேட்டரா? கிட்னாப் பண்ணவங்க நாலு பேருமே உயிரோட இல்லை. இது பாயிண்ட், யோசனை பண்ண வேண்டிய விஷயம்தான். நீ நிச்சயமா யோசிச்சுதான் ஆகணும். அந்த கிட்னாப் பண்ண நாலு பேருமே உன்னோட ஆளுங்க தானே? அது வந்து சார், தெருவில் போற நாயங்களுக்கெல்லாம் ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா அந்த நாயங்க எனக்கு சொந்தமாயிருமா? நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன், இல்ல உங்க போலீஸ் பாஷையில சொல்லணும்னா சாட்சி இருக்கணும்ல சார்? சாட்சி. அப்போ நான் போயிட்டு சாட்சியோட வரேன். அப்படி வரும்போது இங்க ஒரு துணையும் விட மாட்டேன். ஏய் ரவி, என்கிட்ட மட்டும் பந்தய வச்சுக்காத, அவனை பார்த்துட்டே இரு. உன் அண்ணன் கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் ஒரு நாள் தூக்கிட்டு போறனா இல்லையான் பாரு. டேய், நீ என்னடா இப்படி இருக்க? டேய், தலை வலிக்குதுடா, 100 ரூபாய் இருந்தா குடுறா, 90 போடணும். என்னடா குடிக்கிறதுக்கு பணம் கேட்டா இப்படி பேசுற? பரவாயில்ல விடுற, ஏன்டா இவனுக்கெல்லாம் பணம் கொடுக்குற? டேய் கூட. தேங்க்யூ மச்சான்.
எதுக்கு இங்கே வண்டி நிறுத்துற சார்? இப்போ ஒருத்தன் வரான்ல, அவன் பழைய கிரிமினல் சார். போய் கூட்டு வா அவன். ஏய் இங்கே வாடா, வாடா. வணக்கம் சார். எங்கடா போய்கிட்டு இருக்க? எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன தெரியாது? பேகு. பேகு பாக்குறேனே சார், ஸ்கூல் பசங்க பேகு. இந்த அளவுக்கு பெருசா இருக்கும் சார்? சார் தலைவலிக்குது, ஒரு டீ வாங்கி தாங்களேன் சார். அப்படியே ஒரு தம்மு. இப்போ சொல்றேன் சார். இதான் சார் எனக்கு தெரியும். ஏய் தம் அடிச்சிட்டல, போய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லுடா சார். எனக்கு இது மட்டும் தான் சார் ஞாபகம் இருக்கு. ஏ ராமு சார், இவனுக்கு ஞாபகம் வர வரைக்கும் இவனை அடிச்சு துவைங்க. சரிங்க சார். சார் சார் எனக்கு அது மட்டும் தான் சார் ஞாபகம் இருக்கு சார். அதுக்கு அப்புறம் மைண்ட் சார். சார் சார் எல்லாம் தெரியும் சார். விடுங்க சார். வாடா. இது வேற ஒண்ணு சொல்லு சலா. எங்க ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன், மறந்துடாம வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. ஏய் வா சைஸ் எனக்கு எப்படி தெரியும்? நினைச்சீங்க சார். குழந்தை கிட்னாப் ஆன அதே நாளில் ஹைவேஸில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார். ஆக்சிடென்ட் ஆன இடத்துல டெட் பாடி அப்புறம் குழந்தையோட ஐடி கார்டும் கிடச்சிருக்கு சார். சரி நீ அங்கே இரு, நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே. சார் பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் ஒன்றும் தெரியல சார், ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தை இவங்ககிட்ட தான் சார் இருந்திருக்கோம். இந்த கன்னு மொபைல் ஐடென்டி கார்டு எல்லாமே அந்த ஸ்பாட்டில் தான் சார் கிடைச்சிருக்கு. வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா? இல்லை சார், இது மட்டும் தான் கிடைச்சது. இவனை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா? ஓகே சார், என்கிட்ட வந்து. சரிங்க சார். ஓகே. Thank you.
ஹலோ சார், நான் தான். ஆக்சிடென்ட்ல செத்து போனாலே சார், அவனோட ஃபோனை கமிஷனர் கேட்குறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் சார்? கமிஷனர் தான் நம்மக்கிட்ட கேட்குறாரு. கொடுங்க, கொடுக்கறதுக்கு முன்னாடி கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுங்க. ஓகே சார். சார் சார் மொபைல் தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். நான் கிளம்பட்டுமா சார்? ஆ, ஒரு நிமிஷம். இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. கண்டிப்பாக சார். ஓகே சார், கிளம்பா சார். சார், ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். சார், இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, அந்த மும்பை ஷார்ட் ஷூட்டர் கன்ல தான் அந்த நாலு பேருமே செத்து போயிருக்காங்க. மும்பை ஷார்ட் ஷூட்டர் இங்கே எதுக்காக வந்தா? குட் ஆஃப்டர்நூன் சார். சார், நீங்கள் சொன்ன கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் அவள் சிலது கலெக்ட் பண்ணியிருக்கேன். பரவாயில்லையாப்பா, அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சொல்லு. சார், ஷார்ட் ஷூட்டர் பேக்ரவுண்டில் டேனி இருக்கான்னு நினைக்கிறேன். டேனியா? டேனி எதுக்கு இன்வால்வ் ஆகுறான் இதில்? ஆனால் அவன் ஏன் குழந்தைய வச்சிருக்கணும் அது எனக்கு தெரியணும். சார், டேனி கிட்ட இருந்த நிறைய நோட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஐ நோட்டீஸ் சம்திங், டேனிக்கும் கமிஷனருக்கும் இடையில கால் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ நடக்குது. டேனி நம்பரை நீங்க ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க. கமிஷனர் நம்பர், ஆஃபீஸ் நம்பர், எல்லா கால் டீட்டெயில்ஸும் நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. சார், அது ரொம்ப ரிஸ்காச்சே. ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ரிஸ்க் இல்லாம நம்ம டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யவே முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஆ, ஓகே சார். சரியான சமயத்துக்கு போன் பண்ணி சொல்லிருந்தா அந்த பாம்பே நம்ம கைக்கு வந்திருக்கும். புரியுதா அண்ணா? இதுல ஏன் தப்பி எதுவுமே இல்லண்ணா. ராகேஷ் போனதே லேட்னா, இதில் ஏன் தப்பி எதுவுமே இல்லைனா. இந்த மிஸ்டேக்குக்கு எல்லாம் நீ மட்டும்தான் காரணம். தப்பு மூக்கிட்டது தான் நடந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறதுண்ணா? குழந்தைய கிட்னாப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேண்ணா. ஜான் கால் பண்ணா, டானியை இன்னும் ரீச் ஆகலைன்னு கேட்டான். என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். டெலிவரி கண்டிப்பா பண்ற, ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒருத்தனோட பர்த்டே கேக்கை போனா கட் பண்ண போற. இன்னைக்கு பர்த்டே தானடா, அத ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணலாம். ஹேப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to you, dear. Happy birthday to you. அப்போ என்ன நடந்திருக்கும்? பேக் நல்லா வெயிட்டா இருக்க, இவ்வளோ ஈஸியாக ஒரு கோடி கிடைச்சிருக்க, இன்னும் நல்லா கேட்டிருக்கலாம்.
சொல்டா விக்கி, எங்க இருக்க? ஒரு அஞ்சு பொண்ணுகளை கூட்டிட்டு கோவா வந்திருக்கேன். பேஷன்ஸ் அப்பாயின்மெண்ட்லாம் முடிஞ்சது, இனி கிளினிக்கை மூட வேண்டியதுதான். ஏய் அங்கே இரு. ஐயா சாமி, இங்கெல்லாம் சரக்கு அடிக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. ஏய் அஞ்சு நிமிஷம் இருடா, நான் வந்துடுறேன். சொன்னா புரிஞ்சுக்கடா. டேய், ஒரு ஃபுல் பாட்டிலோட வருவன் பார்த்தா ஏதோ குழந்தைய தூக்கிட்டு உள்ள வந்திருக்க. ஏய் முதல்ல செக் பண்ற, யார் அந்த பொண்ணு? எனக்கு தெரியல, கார் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பொண்ணு கிடந்தது, சரின்னு தூக்கிட்டு வந்தேன். முதல்ல என்ன இருக்குன்னு பாடுறா. ஆக்சிடென்ட் ஆனதுனால குழந்தை கொஞ்சம் நர்வஸா இருக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். சார் குழந்தை இங்க இருக்கட்டும், நான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்தேன். டேய் நான் டாக்டர்டா, கம்ப்யூட்டர் இல்லை. வந்துடுறா. டேய் நிம்மதியா ரெண்டு பெக்க போட்டு தூங்கலான்னு பார்த்தா இதுல எக்ஸ்ட்ரா வேலை வேற. இந்த மாதிரி ஆளுகள்லாம் எங்க இருந்தா வராங்களோ. டேய் எங்கடா போயிருந்த? அண்ணன் கார் கேக்குற அறிக்கையே கொடு. ஏன் டென்ஷன் ஆகுற? சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், சீக்கிரம் வந்துடுறேன். கீயை மட்டும் கொடு. வாங்க சார், இப்பதான் உங்களுக்கு வீடு ஞாபகம் வருதா? இந்த அழகான வீடு என் செல்லமான தங்கச்சி உன்னை மறக்க முடியுமா? என் தங்கச்சி திரும்பவும் குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஏய் எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது, நான் குடிக்கிறத விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, தெரிஞ்சுக்கோ. என்னம்மா வீடே ரொம்ப டல்லா இருக்கு, நீ வேலைக்கு போறது இல்லையா? போயிட்டு தான் இருக்கேன். அப்புறம் ஏன் வீடு எல்லாமே காலியா இருக்கு? இருக்குறதெல்லாம் வித்து தின்னுட்டு இப்போ பேசிட்டு இருக்கான். என்னது? ஒன்னும் இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுமா? நான் ஒரு பையனை லவ் பண்றேன், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்னென்ன வயசுல என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நீ நல்ல வேலை பண்ணிருக்க, இந்த நல்ல விஷயத்த நம்ம உட்காந்து பேசலாம் வா. ஓ இவன் தானா அவன்? ஹலோ தம்பி, மரியாதை மனசுல இருந்தா போதும், வந்து உட்காருங்க உட்காருங்க. அண்ணா கண்ணிலேயே பேசுறீங்க, திருடனுங்க. அண்ணா ஏ தங்கச்சிக்கு வெக்கத்தை பாரு. சரி மாப்பிள்ள, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொது சேவை பண்ணிட்டு இருக்கேன். என்ன சேவை? சமூக சேவை. ஓ சோசியல் சர்வீஸோ. சோத்துக்கு என்ன பண்றீங்க? வயிற்றுக்கு அதாங்க பண்றேன். சரியா போச்சுப்போ, ஒரு விதத்துல இவனும் நம்மள மாதிரி தான், நல்ல ஜோடி. நான் குடிச்ச சரக்கு சரியில்லை, டூப்ளிகேட், அதுதான் கொஞ்சம் நெஞ்செல்லாமே எரியுது. ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். சரக்குல ஏதேதையோ கலக்குறானுங்க போல, சீக்கிரம் போயிடுவேன் போலயே. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூடம் மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூடம் மாட்டேன் அடி செல்லம்மா. என்ன நம்ம மாப்பிள வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் ட்ரெண்டிங்கில் இருக்காரு? இருக்கட்டும், விசாரிக்கலாம். தங்கச்சி ஏன் தங்கம்? இவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிட்டாங்க? அதுக்குள்ள என்ன அவசரம்? நானே உங்களுக்கு கல்யாணத்தை கிராண்டாக பண்ணுறேன்ப்பா, என்ஜாய். இந்த குழந்தை யார் ஓடுதுடா? எக்ஸ்ல வருது, கூடவே இருக்கட்டும்னு தூக்கிட்டு வந்துட்டு. நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், இப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்லு. முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், பத்ததுல அப்புறம் சொல்றோம். நீ என்னமோ பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னன்னு தான் தெரியல. Thank you.
என்னாச்சுமா? ஏமா யார் மணி? உங்க வீட்டு அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? பாப்பா ஒன்னதாமா கேக்குறோம், யார் மணி? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? இதுக்கு முன்னாடி நீ வேற கார்ல இருந்தல்ல, அந்த காருக்கு எப்படி வந்த? நான் ஸ்கூலுக்கு போற டைம்ல யாரோ நாலு பேர் வந்து பயப்படாதமா, நாங்க உன்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போறோம், சரியா? ப்ராமிஸ். எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. சரி வா. நான் ஊட்டி விடட்டா? தண்ணி குடிக்கிறியா? ஊட்டி விட்டுட்டு சொல்லட்டா உனக்கு?
எதுக்கடா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? ஏன்டா, என்னாச்சே? எனக்கு டைமே சரியில்லடா, போற இடம்லாம் சண்டையாவே இருக்கு. எனக்கு தங்கத்துக்கு ஒரு இடம் வேணும்டா. சரி, ஒரு வேலை பண்ண. இப்ப நம்ம எங்கதான் போயிட்டு இருக்கோம் சொல்லு. கொஞ்ச நேரம் அமைதியாக எல்லாத்தையும் சொல்லு. வீசுதே புயல் வீசுதே, வீழுமோ பூ மரங்களே, அழியாதது மலைகளே. மழை விழும்போது இப்பூமி குளிருதே, நதி பாய 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 சகலமும் துளிர்க்குதே. ஜீவன் வாழத்தானே இந்நீரோட்டம் தேவை, இக்காலம் மற்றம் வந்து உலகை உழுக்குதே. தன் உயிரை விழிகள் தேடுதே, இக்கருணை மனதே உருகுதே. அந்த
இந்த வலியை நினைத்து துடிக்குதே, இந்த ரணம் இல்ல வாழ்வங்க. உள்ள தூங்க வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் யாரு? எனக்கு என்ன தெரியும்? ஒன்னு போலீஸ் நம்மள சேஸ் பண்ணனும், இல்ல இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் நம்மள சேஸ் பண்ணிருக்கணும். ஆனா இவனுங்க எல்லாம் யாரு? எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு என்ன தெரியுமோ அதான் எனக்கும் தெரியும். நீ அட்ரஸ் மிஸ் ஆகி லக்ஷ்மி இங்க வந்துட்டான் சொல்லும் போதே எனக்கு தெரியும். நம்ம அட்ரஸ் இல்லாத இடத்துல அகதியா இருப்போம்னு. அப்படிதான் நாம இருக்கோம். அம்மா தாயே, டிரைவ் பண்ணி பண்ணி டயர்டா இருக்கு. காலையில வர எழுந்து சீக்கிரமா கிளம்பணும். தூங்க, காலையில போகும்போது எல்லாத்தையும் பேசிக்கலாம். சொல்லுடா. ஏய் கர்ப்பா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா. ஏய் யாரா நீ? போடா. ஏய் விக்கி, நீ எங்கடா இங்க? வாடா, சரக்கு அடிக்க போலாம். தடவை உனக்கு இதே வேலையா போச்சுடா. உள்ளவா, உள்ள. நான் வாக்கிங்லேயே போயிருப்பேன், சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். நீ தள்ளாடி போய் சேரத்துக்குள்ளே விழுந்துரும். மூடிட்டு உக்கார், நானே விட்டுறேன். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் வாக்கிங்கில் போனால் நல்லாயிருக்கும். இந்த கார்லலாம் உட்காந்தா எனக்கு வயிறு கலக்கும்டா. அடே, நீ நல்லா பண்ணுவேன். ஓசில பீரு, ஓசில காரு, அதான் இப்படி நடக்குது. விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். உண்மையை சொன்னா கண்டிப்பா நான் விட்டுருவேன் சார். எங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். போட்டோ ஏதாவது இருக்கா? போன் நம்பர் இருக்கு சார். ராமு, எஸ் சார், எழுதிக்க. ஓகே சார். 9740 58 173 சார். அந்த நம்பர் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிரு. சரிங்க சார். எல்லா இடத்துக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க. ஓகே சார். அவன் கடச்சானா ஷூட் பண்ணி கூட அந்த குழந்தையை தூக்கிட்டு வாங்க. ம், சரிங்க சார். கிட்னாப் பண்றாங்க, கிட்னாப். ச்சே, வீடா போச்சு. இனி எவ்வளோ நேரம்? இன்னொரு 10 நிமிஷம் முடிஞ்சிரு சார். We'll be right back.
ஃபாலோ பண்ணுமா? அவ்வளோதான் சார், முடிஞ்சது. தம்மு குடியா? ஆ, என்னங்கண்ணா? ஏ, ஒன்னே ஒன்று குடியா. ஆ, சரி. ஆ, பாசு, உன்னால் எனக்கு ஒரு வேலை ஆகணும்ப்பா. சொல்லுங்க பாசு. போட்டோ அனுப்பணும் பாத்தியா? போட்டோவை நீங்கள் யார்கிட்ட அனுப்பியிருக்கீங்க பாசு? ஊர் தலைவங்கிட்ட பாசு. ஊர் முழுக்க சுத்துது, சும்மா சுத்தலை, அப்சர்வேஷன்லயே சுத்துது. ஒன்று கவலைப்படாதீங்க, வேலை முடிஞ்சதுன்னு நினச்சிக்கோங்க. அப்படியே நம்மளையும் கவனிச்சுக்கோங்க பாசு. முதல்ல வேலையை முடிச்சு அது கூடவே நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் கிடைக்கும். ஓகே பாசு. டே, இந்த டீல் மட்டும் முடியட்டும். ஒரு பாக்கெட் இல்லை, ஒரு பண்டல் வாங்குறேன். இதை கணக்கில் எழுதிக்க. என்ன, இன்னும் பழைய கணக்கே தீக்கல? டேய், குழந்தைங்க எங்கேயும் இங்கேயோ தான் இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் மிஸ் ஆகக்கூடாது. நம்ம கண்ணிலிருந்து தப்பிக்கவே கூடாது. ஒரு நிமிஷம். டேய், குழந்தை நம்ம ஏரியால தான் இருக்கு. ஓகே பா, சீக்கிரமா வேலைய முடிச்சு வெளிய பாருங்க. சரி பா. எக்காரணத்தை கொண்டு மிஸ் ஆக்க கூடாது. எக்காரணத்தை கொண்டு மிஸ் ஆகாது பா. எனக்கு அந்த குழந்தை கண்டிப்பா வேணும். அங்க விடவே மாட்டேன் பாஸ். அந்த குழந்தை இங்கே தான் அங்கேயாவது இருக்கணும். இங்க தான் மறைச்சு வச்சிருக்காங்க. டேய், நீ அந்த பக்கம் போ. சரிண்ணா, நீ இந்த பக்கம் போடா. டேய், நீ அந்த பக்கம் பாரு.
சொல்லு பாஸ். உடனே மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு பாஸ். ஷிட், பேபி மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு. டானி, நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறதோ இங்க இப்ப நடந்துட்டு இருக்கிறதோ எனக்கு எதுவும் சரியா இருக்குன்னு தோணல. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அவதான் என்னோட வாழ்க்கை. அவளை விட்டுட்டு என்னால வாழ முடியாதுன்னா, அவ இல்லாத இந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலண்ணா. எல்லாம் சரிதாமா, உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை எனக்கு நல்லா புரியுது. நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. எனக்கு என் பொண்ணு வேணும். சரி, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, அமைதியா. அவளை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு, என்ன நம்பு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. இந்த பொண்ண போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா என்ன? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் போ. போலீஸ் பேப்பர்லாம் கரெக்டா இருக்கு. நீ கிளம்பு. நினைச்சேனா கூடிய சீக்கிரமே என்னையே கடவுள் கிட்டயும் அனுப்பிச்சு வச்சிருவேன். இப்படி டென்ஷன் வேண்டிய அவசியமே இல்ல, குழந்தையோட சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். அங்க ஒரு பக்கம் போலீஸ்காரங்க ஒரு வேலையை கொடுத்தா சரியா பண்ண தெரியல. பணத்தை யாரும் உங்க அப்பனா கொடுப்பான். இந்த ஃபைலை கொண்டு போய் விடு. இந்த ஃபைலை கொண்டு போய் சீக்கிரமா மட்டும் சேர்த்தணும்.
என்ன புரியுதா? ஒன்னு சொன்னா இன்னொன்னு செய்யறீங்க, இடியட்ஸ். வணக்கம் சார். என்னாச்சு, என் பொண்ணு கிடைச்சிட்டாளா? கிடைக்கல. நீங்க சொன்னதுனாலதான் கிட்னாப்பர்ஸ்க்கு பணம் கொடுத்தேன், குழந்தைங்க வரல. என்ன பண்றது, என்ன பண்றது? என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன குழந்தை குழந்தைன்னு பில்டப் பண்ணிட்டு இருக்க, அந்த குழந்தை மட்டும் கிடைச்சா உன் தலையும் போகும், என் தலையும் போகும். அந்த குழந்தை உன் குழந்தையா இருக்கிறதுனால விட்டு வைக்கிறேன். இல்லன்னா என் பொண்ண என்னையா பண்ணுவ? கொல்ல போறியா? கொல்ல போறியா? அப்பா, தாராளமா கொல்லு, யோசிக்காத, கொன்னுடு. அந்த பொண்ணுக்கு அப்பாவா? இன்னும் எத்தனை நாளைக்குதான் முகமூடிய போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறது? என் குழந்தைக்கு என்னானாலும் பரவாயில்ல, அதை விட எனக்கு என்னோட பேக் முக்கியம். அதுக்கப்புறம் டேனிக்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு யார் குறுக்க வந்தாலும் சரி, என்னானாலும் சரி, நம்ம உயிர் போறதை விட இன்னொருத்த உயிர் போறதுல தப்பே இல்லை. கொண்டுடு. நீயே சொல்லிட்டல்ல, பாரு, உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க. ஓகே. ஹியரிங் பீடர். ஹியரிங் பீடர், இது என் பொண்ணுடையது. இது எப்படி இங்கே வந்துச்சு? என் பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு வரலையா? தூங்க, கண்ணு மூடு. என் வாழ்க்கை இதுக்கு மடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியும்ல. நிறுத்த. போடுறாது கவலையா
வெறும் பணத்துக்காக ஆசைப்பட்டு என் வாழ்க்கையவே தொலைச்சிக்கிட்டு இருந்தேன். புத்தி கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. வாங்க பிரபாகர். கேஸ் ஃபைல் சார், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். I will give you full support. இந்த கேஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. எஸ் சார். அரெஸ்ட் இல்ல, என்கவுண்டர் பண்ணுங்க. இந்த கேஸ்ல யார் இருந்தாலும் யார் இன்வால்வ் ஆயிருந்தாலும் என் குழந்தையோட வாழ்க்கையில குறுக்க வந்தவங்கள சும்மா விடாதீங்க. Go ahead. Thank you, sir. அடி வாங்கிட்டு வந்துட்டு என் கிட்டே வந்து கதைய சொல்றீங்களா என் தம்பிங்களா? நான் என்ன காதுல பூ வச்சா சுத்திட்டு இருக்கிறேன்? மன்னிக்கணுமா? உங்களை மாதிரி ஆளுங்களை நான் மறுபடியும் மன்னிக்கணுமா? உங்களால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? அண்ணா, எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாம்ல. உங்களுக்கு ஒரு சான்ஸ கண்டிப்பா கொடுக்கணும். கொடுக்கட்டுமாடா? என்ன கமிஷனர் சார், கிரிமினல்ஸ் ஸ்டேஷனை கூட்டிட்டு போறதை விட்டுட்டு என்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவனுக்கு மும்பையில எந்த இடையிலும் கிடைக்கல போல இருக்குண்ணா, அதனாலதான் நம்ம கிட்ட ஏதாவது கிடைக்குமா தேடி பார்க்க வந்திருப்பான். உங்க ஆக்ஷனுக்கு நான் ரியாக்ஷன் கொடுக்க வரல. இந்த விஷயத்துல ஏதாவது எக்கு தப்பா நடந்தா நான் கம்ஃபர்டபிளா இருக்க மாட்டேன். விஷயம் அப்படிங்கிறது ரெண்டு விதத்துல இருக்கு. ஒன்னு, நமக்குள்ளேயே பேசி நாமளே தீர்த்துக்கணும். ரெண்டாவது, சுட்டுக்கிட்டு செத்து போயிடணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். உனக்கு என்ன வேணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. ஒரு நிமிஷம் இரு, நான் பேசுறேன். குழந்தை எங்க? குழந்தையா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. விளையாடிட்டு இருக்காத வரதா? கிட்னாப் ஆன குழந்தை எங்க? கமிஷனர் சார், நீங்க எந்த குழந்தைய பத்தி கேக்குறீங்க? இவ யாருன்னு உனக்கு தெரியும்ல? உனக்கு எவ்வளவு பணம் பண்ணாலும் கேள, நான் கொடுக்கறேன். ஆனா அந்த குழந்தை எனக்கு வேணும். டீல் என்னமோ நல்லா தான் இருக்கு. எனக்கு எவ்வளவு தேவைங்கிறத குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். இப்போ நீங்க கிளம்பலாம். சரி, கிளம்புறோம். வா டானி. ரவி. அண்ணா. எங்க விக்கி? அண்ணா, அது வந்து பாரு, இவன் வேற ஒருத்தன் கையில மாட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு இவன் வேணும். புரிஞ்சுதா? சரிண்ணா.
பம்பு செட்ல குளிச்சுட்டு இருந்த ஒண்ண அந்த பக்கம் ஒரு பொண்ணு இந்த பக்கம் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு எனக்கே நீ ஸ்கெட்ச் போட்டிருக்கல்ல. வரதா வரதா, எனக்கு எதுவுமே தெரியாது. வரதா, நீ சொல்றத நான் நம்பணுமா? வரதா வரதா, நான் எதுவுமே பண்ணல. வரதா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. சான்ஸ்? சரி, நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுக்கோ. நாம அந்த பக்கம் போய் பேசலாம். ரெண்டு பேரும் ஸ்விம் பண்ணிட்டு போலாம். முதல்ல யார் அந்த பக்கம் போறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. மாவான இதுல தோத்து போன செத்து போயிரு. ஜெயிச்சா உயிரோட இருப்ப. சொல்லிட்டாவது கொள்ளு. ஏன் கொள்றன? மேல குளிக்கல. சாப்பிடலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு வேலை இல்ல. விக்கி எங்க? சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கறதே உங்க புருஷன் தான். வாட்? என்ன சொல்றீங்க நீங்க? நான் நம்பல. நான் நம்ப மாட்டேன். வாவ், பிடிச்சிருக்கா? இங்க பாரு, ஒரு வேலை பண்ண. நாளைக்கு ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஒரு அங்கிள் வருவாரு. அவர் உங்ககிட்ட பெரிய பொம்மை கொடுப்பாரு. நீ அவர்கிட்ட இதை கொடுத்துரு. ஓகே, ஓகே. இத உன் பேக்ல வச்சிட்டேன். ஆ,
என்ன பண்ணீங்க? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது? என் பொண்ணுக்காக தான் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு என் பொண்ணு அனுபவிச்சுட்டு இருக்க இந்த கஷ்டத்துக்கு நான் பண்ண கல்யாணம் தான் காரணமா இருக்கு. இதுக்கு காரணமா இருக்க உங்கள நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். ஹலோ சார். யாரு? கிட்னாப் பண்ண பொண்ணு இப்ப எங்க கையில தான் சார் இருக்கா? ரியலி? ஆனா எங்களுக்கும் கிட்னாப்பர்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கிட்னாப்பர்ஸ்க்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இது ஹை ப்ரொஃபைல் கேஸ். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய பெரிய ஆபீசர்ஸ்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ நீ சேஃபா இரு. எந்த டைம்ல என்ன வேணாலும் நடக்கலாம். நான் உன்னை கூப்பிடுற வரைக்கும் குழந்தை உங்ககிட்டயே சேஃபா இருக்கட்டும். ரொம்ப ஜாக்கிரதையா இரு. நான் கிளம்புறேன். நான் கூப்பிடும் போது சேஃபா வந்து சேரு. என்ன மச்சான், ரொம்ப தூரமா வந்துட்ட போல இருக்கு. ஏ அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? செல்லம், இதெல்லாம் உனக்கு புரியாதுமா. இவனை மறந்துரு. உனக்கு வேற பையனை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. நான் ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? டேனிக்கு நீ வேணும், எனக்கு பணம் வேணும். டேனி யாருங்க? அவங்கிட்டே கூட்டு போறேன், நீ அவங்கிட்டே கேட்டுக்கோவா. எவ்வளோ என் கொடுக்குறான் டேனி? இது வரைக்கும் நீ வாழ்க்கையில பார்க்காத ஒரு பணத்தை நான் உனக்கு தரேன். ஐயோ வேண்டாம்ப்பா வேண்டாம். அன்னைக்கு உனக்கு இருக்கிற கேப்ல எஸ்கேப் ஆயிட்டீங்க. உங்களை எப்படிப்பா நான் நம்புறது? ஐயோ வேணாப்பா. கண்ணில் பார்க்காத டேனியை நீ நம்புவ? உன் தங்கச்சி பக்கத்துல கண்ணு முன்னாடி நிக்கிற என்ன நம்ப மாட்டேன். அண்ணா, இந்த ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க அண்ணா. அடடடடடடட, நீ எப்பமா டீல் பேசலாம் ஆரம்பிச்ச? சரிங்கப்பா, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இங்க எதுவுமே நடக்கல. நீ இந்த இடத்துக்கே வரல, நான் உன் கண்ணிலேயே படல. இதை மட்டும் பண்ணு, உனக்கு என்ன வந்து சேரணுமோ அது சேரும். ரொம்ப ஜாக்கிரதமா தங்கச்சி. பையன் ரொம்ப ஸ்பீடில் போயிட்டு இருக்கான். ஜாக்கிரத பார்த்து இருந்துக்க. என் பையன் தான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். ஆனால் அவன் தங்கச்சியை எப்படியாவது ஐஏஎஸ் படிக்க வச்சிருவான்னு சொல்லிகிட்டே இருப்பாரு. அந்த ஆள் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் அவன் என்னை விட பெரிய கிரிமினல்னு. அதெல்லாம் இங்கே தெரிய போதும். கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் ஏற்ற தங்க. அண்ணா, ஹலோ. டீல் என்னாச்சு? விளையாடாத குழந்தை என்னாச்சு? ஓ டேனி, நீயா? அது உன் நம்பரை நான் சேவ் பண்ணவே இல்லை. ட்ரூ காலர்ல கான்ட்ராக்டர்னு உன் பேர் வருது. டைம் உள்ள வரதா? எனக்கு குழந்தை வேணும். டேனி, உனக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். வரதா? நல்லதா போஸ்டா? சாரிடா. சாரி. அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அண்ணனுக்கு நீ வேணும்.
என்ன ரவி, நீ கூட்டிட்டு வந்த பையன் உன்னை விட ஸ்பீடா இருக்கான். சரி, குழந்தைங்க விட்டுட்டு இவனை போக சொல்லு. இல்ல முடியாது. முடியாது என்ன முடியாது? இல்ல முடியாதுங்கிற வார்த்தையெல்லாம் இந்த வரதனோட காதுல விழுந்ததே இல்ல. நான் குழந்தைய விட மாட்டேன், என் உயிரே போனது. சார் சுடுறவியா? சுடு சுடுறா சுடுறா, ஷூட் பண்ண ஷூட் பண்ணு சொன்ன. அவர் கேட்ட பணத்தை நாம தான் கொடுத்துருக்கோம். நீ ஃபுட்டேஜ் அனுப்பாமல் இருந்திருந்தா குழந்தை இப்போ நம்மக்கிட்ட இருந்திருக்கும். பாரு, நீ இப்போ என் கூட இருக்கிறது டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலேயும் அவங்க கண்ணு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நிறுத்த. டேனி, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? என் கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. பார், உன் கஷ்டத்தை புரிஞ்சு எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ இனிமே இந்த சைடு வேலைக்கே வந்துடாத. குழந்தையை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி கண்டுபிடிப்ப? நான் உன்ன மாதிரி முட்டாள் இல்லை கமிஷனர். ஐ எம் வெரி ஸ்மார்ட். குழந்தை போட்டிருக்கிற அந்த இயர்ரிங்கில் நான் ஜிபிஎஸ் வச்சிருக்கேன். என்ன ஜிபிஎஸ்ஸா? டிவைஸ் ஆன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய பெரிய திமிங்கலாம் இந்த கேஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா இந்த கேஸை நம்ம ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஆமாம் சார், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். டேனி மறுபடியும் இப்போ சென்னைக்கு வந்திருக்கான். இந்த தடவை அவன் எக்காரணம் கொண்டு உயிரோட போகக்கூடாது. சரி சார். Baby. I definitely get this, sir. You don't worry, John. Danny, I trusted you. You will get the baby. But you disappointed me. If you can't handle this, you would not take this deal. John, listen. Give me some time. I'm on it. I will not trust you anymore, Danny. You return my money immediately. Got it? John. Shit! ஹலோ, நான் அனுப்பி இருக்கிற லொகேஷனுக்கு உடனடியாக ஒரு டீம் அனுப்புங்க. ரைட் நவ்.
நான் லேசா கண்ணு செம்புட்டாலே நீ செத்து போயிடுவ. என்ன இவ்வளவு தூரம் சுத்த வச்சிட்டல, உன்னால நான் எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன்னு தெரியுமாடா? அது எனக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? சரி சொல்லு, எப்ப நீ சாகணும் நீயே சொல்லு.